வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? இருக்கீங்களா? இன்றைக்கி அழகான இந்த சாரியோட கை டிசைன் தான் பார்க்க போகிறோம். பேக் சைடு டிசைன் வந்து நாளைக்கு சொல்லித்தரேன் உங்களுக்கு. இது சாரியில் இருக்க பாருங்கள் இலை, அதே மாதிரி நம்ம ப்ளவுஸில் பண்ண போகிறோம். ஆனால் இவ்வளோ பெருசுக்கு இல்லை, கொஞ்சம் சின்னதாகவே பண்ண போகிறோம். இது செமையாக இருந்துச்சு, உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது ப்ளவுஸுக்கும் அவங்க சில்காட்டன் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது ப்ளவுஸ் வந்து அவங்க பொண்ணுக்கு தைச்சாங்களாம். இது வந்து அந்த பொண்ணு வந்து சாரி வேணான்னு சொல்லவும் அவங்க தனியாக எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கு மேட்சாக வர மாதிரி சாரி வந்து ரொம்ப அகலம் இல்லை, சாரியில் வந்து நான் கட் பண்ணலை, அதே கலரில் சில்காட்டன் எடுத்திருக்கேன். இப்போ எடுத்துகிட்டு கையை வந்து மடித்து ஒரு தையல் போட்டிருக்கேன். இப்போ அதுக்கு பைப்பிங் பண்ணிடலாம். அழகாக உருட்டி ஒரே மாதிரி கொடுங்க, அழியில் கொடுத்து பைப்பிங் பண்ணிடலாம். மடித்து கொடுக்குற அது வந்து ஒரே அளவாக கொடுத்துட்டு வரலாம். இதே மாதிரி நம்ம உருட்டி தைக்கிறப்ப உங்கள் கை வந்து ஒரே மாதிரி கொடுக்கணும், அப்போ தான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெண்டாவது பிசுறு எல்லாத்தையும் கரெக்டாக உள்ள போட்டு தைங்க, ஏன்னா பிசுறு வெளியில் வந்துச்சுன்னா அந்த இடம் வந்து பள்ளமாக போயிடும், நல்லா இருக்காது. அந்த இடம் நம்ம கொடுத்து தைக்கிறது வந்து ஒரே அளவாக இருக்கணும். இப்போ பைப்பிங் பண்ணியாச்சு, நம்ம அடுத்து வந்து கேன்வாஸ் கட் பண்ணி டிசைன் பண்ணலாம். இந்த மாதிரி ரெண்டு கைக்கும் நம்ம பைப்பிங் கொடுத்துடணும், அழகாக ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நான் வரைகிற மாதிரி இந்த மாதிரி மூணு கோடு வரைஞ்சிக்குங்க. வரைஞ்சி எடுத்துட்டு நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்குங்க. இது ஒரு எல்லை ஷேப்பில் இருக்கணும். இந்த மாதிரி வரைஞ்செடுத்துக்குங்க. இதுக்கு அளவெல்லாம் கிடையாது, நம்ம பார்த்து ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக இல்லை என்ன இன்னும் சின்னதாக நம்ம பார்த்து வச்சுக்கிறது தான். இதுக்கு அளவெல்லாம் கிடையாது, நம்மளாம் ஒரு மதிப்பாக பண்ணிக்கிறது தான். இது சதுரமாக கட் பண்ணிக்கோங்க கேன்வாஸை. கேன்வாஸ் கட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த கோட்லேருந்து கட் பண்ணி அப்படியே போயிடலாம். அந்த வளைவு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கணும். அது சாரியில் இருக்கிறதுலேயும் அந்த மாதிரி வளைவு கொடுத்துருக்காங்க. அது சாரியில் வந்து குண்டாக இருக்குது, அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது நம்ம கொஞ்சம் அகலம் கம்மி பண்ணியிருக்கனால அது அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். எப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணால் போதும் தான். இப்போ இந்த மாதிரி ரெண்டு கைக்கும் ஒரே அளவாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சில்காட்டனில் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன் நான். இந்த இது என்னடா இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க, இது வந்து நான் ஏற்கனவே வரைஞ்சி பார்த்தேன். ஏன்னா வந்து ஒரே தடவையில் நமக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வராது இல்லையா, நானும் உண்மையை ஒத்துக்கிறேன். அதனால் ஒரு டைம் போட்டு பார்த்தேன், போட்டு பார்த்துட்டு அடுத்து வந்து கரெக்டாக வரைஞ்சிட்டேன். அது எந்த இடத்துல நம்ம வளைவு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படின்றது வந்து கரெக்டாக வரைஞ்சிட்டேன். சும்மா வரைஞ்சி பார்த்தேன் எப்படி நமக்கு வருமா வராதா அப்படின்ட்டு. இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம சில்காட்டன் எடுத்து வச்சுருக்கோம், அதில் வந்து டபுள் கிளாத் கொடுத்து அப்படியே தைச்சிட்டு வரலாம். ஏன் டபுள் கிளாத்னா கொஞ்சம் நல்லா திக்காக டார்க்காகவும் தெரியும் உங்களுக்கு. ரெண்டாவது வந்து அந்த கேமராஸ் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கும். இப்படி ரெண்டும் ஒரே பக்கம் வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஒன்று ரெண்டுன்னு போட்டு ஒரே பக்கம் வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை மாற்றி கித்தி வச்சிட்டோம்னா அது வந்து நல்லா இருக்காது, அது வேஸ்ட் ஆயிரும். அதனால் ஒரே பக்கம் வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. சுற்றிலும் எச்சிலே தையல் போட்டலாம். போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கிளாத்து விட்டு சுத்தமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக கிளாத்து விட்டால் போதும். இதுக்கு வந்து ப்ளவுஸ் கலரு க்ரீன் கலரு நான் பைப்பிங் கொடுக்குறேன். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம பைப்பிங் பண்ணலாம். இந்த மாதிரி ரெண்டும் ஒரு பக்கம் வர மாதிரி, ஒன்று சொன்ன மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது க்ரீன் கலரு பைப்பிங் கட் பண்ணிக்கலாம். அது வேஸ்ட்டு கிளாத்து தான். ப்ளவுஸே நான் ஓரளவுக்கு ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் தான் டிசைன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன், அதனால் இது வேஸ்ட் கிளாத்து தான். இது வந்து இதெல்லாம் அரேஞ்ச் இருந்தால் போதும். இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு நீங்கள் வந்து அந்த கொஞ்சம் அந்த கிராஸ் பீஸ் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அப்படியே அந்த எச்சிலே தையல் மேலே தையல் போட்டுவாங்க. ஏன்னா நம்ம இப்போ மடித்து வைக்கிறனால எங்கேயுமே பிசுறு தெரியாது.
ஏன்னா நம்ம மேலே போய் ஃபுல்லாக நம்ம கொண்டு வந்து அந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணும்போது எங்கேனையுமே உங்களுக்கு பிசிறு வராது. அது பிசிறு வரனால அந்த நுனியிலலாம் எப்படி மடக்கிறது செய்கிறது அப்படின்றது தெரியாமல் முழிச்சிட்ருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணுறனால எங்கேனையுமே வந்து உங்களுக்கு பிசிறு தெரியாது, நீட்டாக வந்துடும். நானும் இது இப்போ தான் வந்து யோசித்து இந்த மாதிரி மடக்கி கொடுத்து நம்ம பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு மடக்கி கொடுத்தேன். அப்போ அதிலிருந்து இப்போ அதே மாதிரியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கரெக்டாக வச்சுக்கோங்க, கரெக்டாக அந்த இடத்துல அந்த மடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு திருப்பிடலாம். திருப்பினீங்கன்னா இந்த இடம் நல்லா ஊசியாக வந்துடும். உங்களுக்கு நல்லா ஊசியாக வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம மடிப்பு கொடுத்தோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து அப்படியே மடித்து கொடுத்துட்டு வாங்க. ஒரே மாதிரி நூலை வந்து இப்படி தனித்தனியாக எடுத்து விட்ருங்க. நூல் வந்து நம்ம தையல் போட்டு மினிக்க இருக்கக்கூடாது, தனித்தனியாக எடுத்து விட்ருங்க. தனித்தனியாக எடுத்து விட்டால் நம்ம தனித்தனியாகவே கட் பண்ணி விட்றலாம். பைப்பிங் கொடுக்குறதால ஒரே அளவாக கொடுத்துட்டு வாங்க. இதே மாதிரி உருட்டவெல்லாம் தேவையில்லை இதுக்கு, சும்மா ஒரு மடக்கு மடக்கி விட்டிங்கன்னா போதும். இதுக்கு வந்து நம்ம சுருட்டி கொடுக்கணும்னா இல்லை, கையில் பெரிய ஊசி வச்சுக்கோங்க. எங்கேயாச்சும் ரொம்ப குண்டாக வருது இல்லை ரொம்ப சின்னதாக வரும்னா அது வந்து சரி பண்ணுறதுக்கு பெரிய ஊசி உதவியாக இருக்கும். ஏன்னா நம்ம சின்னதாக இருக்கிறதுக்கு பைப்பிங் பண்ணுறோம் இல்லையா, அதனால் கையில் வந்து பெரிய ஊசி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப குண்டாக வருதுன்னா அது நல்லா அந்த கிராஸ் பீஸை பிடிச்சி இந்த ஊசியில் வச்சு நல்லா தள்ளி விட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்துடும். இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம பைப்பிங் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தனித்தனியாக நூலெல்லாம் நீட்டாக கட் பண்ணிடுங்க. நூல் மட்டும் நீட்டாக கட் பண்ணி பழகிக்குங்க. இப்போ இன்னொன்றுக்கும் ஃபுல்லாக நம்ம பைப்பிங் கொடுத்து முடிச்சிடலாம். கரெக்டாக அந்த இடத்துல வரும்போது அடியில் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளிட்ஸு மாதிரி வரும். ஏன்னா வந்து ஊசியாக நிற்பா அந்த ஷார்ப்பாக நிற்பாடி நம்ம திருப்பையில் வந்து அந்த இடத்துல ஒரு குட்டியாக ஒரு ஃப்ளிட்ஸு மாதிரி வரும். அந்த இது நல்லா உள்ளே தள்ளிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தைங்க. ரெண்டு பக்கமும் நல்லா சேர்த்து உள்ளே தள்ளி விட்ருங்க. ஏன்னா ஒன்று ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து அது வந்து உங்களுக்கு எப்படின்றது வந்து புரிஞ்சிடும். நீங்கள் வந்து இப்போ எடுத்ததுமே வந்து ப்ளவுஸ் கிளாத்தில் பழகலைனாலும் வேஸ்ட் கிளாத் வச்சு இந்த மாதிரி சும்மா ஒரு மதிப்பாக ஒரு கட் பண்ணி பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு வந்து உங்களுக்கு சரியாக வந்துருச்சு அப்படின்னா பிரச்சனையே இல்லை, ஈஸியாக முடிஞ்சு போயிடும். இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நம்ம கற்றுக்கணும், ஈஸியாக ஆயிடாது, ஈஸியாக வந்துடாது. இந்த மாதிரி அந்த இடத்துல மேலே வந்து அந்த ஃப்ளிட்ஸு வரும், அது ஒரு பக்கமாக தள்ளி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் எல்லாத்தையும். இதை கட் பண்ணிட்டிங்கனாவே உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாயிரும், எல்லா பக்கமும் சரியாக வந்துடும். பாருங்கள் ரெண்டு பக்கமும் அழகாக ஒரே மாதிரி பண்ணியாச்சு. கிராஸ் பீஸ் வந்து 1.5 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஒரே அளவாக தைக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதும் நீங்கள் ஒரே மாதிரி கொடுத்து ஜாயின் பண்ணுங்கள் மாற்றி மாற்றி. இது கழுத்துக்கும் சேர்த்து நம்ம பண்ணிக்கலாம். மொத்தமாக ஒரே தடவையில் பண்ணி வச்சோம்னா அடுத்து வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஓரத்தில் வந்து நல்லா தைச்சி விட்டுட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் லேஸ் யூஸ் பண்ணுவாங்க. நான் லேஸ் யூஸ் பண்ணால் வந்து சீக்கிரமே ஃபேட் ஆயிடுது அப்படின்ட்டு அந்தந்த கிளாத்தில் வந்து கொடுத்துறேன் நான். இல்லை உங்களுக்கு லேஸு தான் வேணும் இந்த மாதிரிலாம் வந்து டைம் வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் லேஸே கொடுத்துக்கோங்க. நம்ம லேஸ் கொடுக்குறதோட இந்த மாதிரி கொடுக்குறது வந்து கொஞ்சம் லைஃப் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ லேஸ்லாம் வந்து சீக்கிரமே டல் ஆயிடுது, உங்களுக்கு கலர் வந்து ஃபேடான மாதிரி ஆயிடுது. இந்த மாதிரி கோல்டு சில்வர் கலர் அந்த மாதிரிலாம் வந்து சீக்கிரம் போக மாட்டேங்குது. மற்றதெல்லாம் வாங்குறது வந்து கலராக வாங்குறதெல்லாம் வேகமாகவே வந்து கலர் ஃபேட் ஆயிடுது. இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம திருப்பிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக எடுத்து விட்ருங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ரொம்ப ஜாயிண்ட் கொடுக்காதீங்க, பக்கத்தில் பக்கத்தில் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க. தான் வந்து நமக்கு ஒரே மாதிரி நீட்டாக கிடைக்கும். இல்லை சின்ன சின்னதாக இருந்தால் அந்த ஜாயிண்ட் இருக்கிறது வந்து ஒரு இடத்துல பெருசாகவும் ஒரு இடத்துல சின்னதாகவும் வரும். அதனால் வந்து ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. இப்போ சென்ட்ரு வந்து அடையாளப்படுத்திக்கலாம், மேலே கிளை சென்ட்ரு அடையாளப்படுத்திக்கோங்க.
இந்த மாதிரி அடையாளப்படுத்திக்கலாம். அடையாளப்படுத்திட்டு பின்னாடி கையிலிருந்து முன்னாடி கைக்கு நம்ம வந்து வளைவாக கொண்டு வரலாம். சென்றது பின்னாடி கையிலிருந்து முன்னாடி கைக்கு கொண்டு வாங்க. பின்னாடி கையில் சென்டர்லேருந்து இந்த இதுக்கு நம்ம வைக்கிறது வந்து ஒரு 2.5 இன்ச்சு, ரொம்ப குண்டானவனா 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. இதுக்கு 2.5 இன்ச்சு தாராளமாக போதும். இப்போ வந்து கரெக்டாக வச்சு தைக்க ஆரம்பிங்க. இப்போ வந்து இந்த இது வந்து உங்களுக்கு எப்படி ஒரு ஷேப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி கீழ்ப்பகுதி வந்து அந்த சாரியில் இருக்க அந்த அந்த வால், அதாவது வால் மாதிரி கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த இது வந்து நமக்கு கரெக்டாக வரணும். அந்த கரெக்டாக அந்த பாயிண்ட் மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம இதை வச்சுக்கலாம். நான் வைக்கிற மாதிரியும் வச்சுக்கலாம், இல்லை வேறு எந்த மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம். இதே மாதிரி சாரியில் வந்து ஒரு சின்ன சின்ன டிசைன் நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதே இது வந்து ப்ளவுஸில் நம்ம ஈஸியாக பண்ணலான்றதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா நம்ம சாரியில் இருக்க டிசைனே பண்ணும்போது துணியில் வச்சு பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து இப்படி கொடுக்குறேன், அதாவது அந்த கரெக்டாக அந்த பார்டர் வந்து அந்த முனையில் இருக்கணும், அதாவது அந்த கீழ்ப்பகுதி இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல வரணும். அது வந்து ஜாயிண்ட் வந்து கரெக்டாக வரணும். அதே மாதிரி இந்த பைப்பிங்கும் கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ சுற்றிலும் நம்ம தையல் போட்டுடலாம். கரெக்டாக அந்த முனையிலெல்லாம் கரெக்டாக வச்சு திருப்புங்க. ஏன்னா எங்கனையும் தூக்கிட்டுருக்கக்கூடாது. கரெக்டாக நம்ம தையல் போட்டோம்னா தான் வந்து அது சீக்கிரமாக பிரியாது. ஸ்டார்டிங் ஆரம்பித்த இடத்துல நல்லா கொஞ்சம் தூரம் தள்ளி கூட நம்ம தைச்சி விட்டுடலாம். இப்போ தைச்சி முடிச்சுட்டு இந்த நூலெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணிடலாம். ரெண்டுமே பாருங்கள் ஒரே மாதிரி அழகாக இருக்குது. இது நம்ம வந்து அளவு பார்த்துக்கலாம். அளவு பார்த்துட்டு கூட வைங்க. ரெண்டு பக்கமும் சரியான அளவில் வந்திருக்கா அப்படின்ட்டு ரெண்டு கையும் வச்சு பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துலேருந்து நம்ம வைக்கணும் அப்படின்றது. ஒரு கைக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு இன்னொரு கைக்கு வச்சு பாருங்கள். இப்போ இதே மாதிரி ரெண்டு கைக்கு நம்ம தைச்சதுக்கு அப்புறமா அதில் வந்து அந்த இலையிலோட கோடு இருக்கு பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பச்சை கலர் நூல் மாற்றிக்குங்க. இப்போ தைக்கும்போது பேக் சைடு எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த மாதிரி பண்ணுங்கள். சென்டரில் ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கடுத்து இந்த பக்கமும் இந்த பக்கமும் மாற்றி மாற்றி கொஞ்சம் தள்ளி தள்ளி இந்த மாதிரி லைன் போடுங்க. நான் போடுற மாதிரி போடுங்க. சென்டரில் ஒரு கோடு இப்படி ஒன்று, அதை ஒட்டியே போடக்கூடாது, அது கொஞ்சம் மேலே ஏற்றி, அதாவது ஒரு கொஞ்சம் கொஞ்சம் மேலே ஏற்றி இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ரெண்டு இதுலேயும் நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். வரைஞ்சி எடுத்துகிட்டு பச்சை கலரில் நூல் போட்டுக்கோங்க. இதுக்கு மட்டும் நான் லைட் போட்டிருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா அந்த இடம் நம்ம அந்த மாற்றி மாற்றி தைக்கிறது வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நைட் டைம் தைச்சனால வந்து லைட் போட்டிருக்கேன். உங்களுக்கும் ஓரளவுக்கு தெரியிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன் நான். இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி தைச்சிட்டு வரணும். மிஷினில் மேலே வந்து ரெண்டு நூல் போட்டிருக்கேன். ரெண்டு பச்சை கலர் நூலை ஒன்றா கொண்டு வந்து ஊசியில் கொடுத்து தைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரே தடவையில் திருப்பி எடுத்துக்கலாம், இல்லைனா 4 தடவை திருப்பணும். 4 தடவை திருப்பும்போது என்ன ஆகுனா எப்பயாச்சும் 1 தடவை வந்து தள்ளி கிள்ளி தையல் போச்சுன்னா மறுபடியும் நம்ம பிரித்து பண்ணணும். அதனால் நான் 2 நூல் கொடுத்துருக்கேன். 2 நூல் இல்லை 3 நூல் கொடுக்கலாம் தாராளமாக. இப்போ இதே மாதிரி மாற்றி மாற்றி நம்ம ஒரே மாதிரி தைச்சிட்டு வரலாம். இது நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு அப்படியே எல்லா மாதிரியே இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக முடிச்சிடலாம் கீழே வரைக்கும்.
லைட் போட்டோன்னா வந்து உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது வந்து அந்த லைட்டு மட்டும்தான் தெரியுது, மற்ற இடம் பூரா பிளாக் ஆகிடுது. பகலில் போட்டாலும் சரி நைட்டில் போட்டாலும் சரி அது என்ன தெரியல. அதனால் வந்து நான் தைக்கிறது வந்து மேக்ஸிமம் வந்து லைட்டே போட மாட்டேன். உங்களுக்கு வீடியோ எடுக்கிறப்போ மட்டும் லைட் போட மாட்டேன். ஆனால் இந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக போட்டு தான் வர மாதிரி இருக்குது. நல்லா தூக்கி விட்டு தைச்சி விட்ருங்க. தைச்சதுக்கப்புறமா ரெண்டே பார்க்கலாம், செமையாக இருக்குது. இதுக்கு வந்து நம்ம கையை ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு ப்ளவுஸில் ஜாயின் பண்ணிவிட்டு பாசி வைக்கலாம். இதுக்கு ஒரு ஒரு பாசி கொடுத்துருக்கேன், அந்த பாசி வைக்கிறது மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் இப்போ இது பேக் சைடு வைக்கல உங்களுக்கு சேர்த்து கைக்கும் காமிச்சிட்றேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஓரளவுக்கு அதே மாதிரி இல்லைனாலும் மேட்சாக இருக்குது, கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அது வந்து குண்டாக இருக்குது, நம்ம சின்னதாக ஒல்லியாக பண்ணியிருக்கோம். அதனால் வந்து ஓரளவுக்கு இந்த டிசைன் நல்லா தான் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.